ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தமிழ் ரெயின்போவல் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்த் கேர் டாபிக் பற்றி தாங்க பேச போகிறோம் அதாவது குடல் புண் எதனால் வருது அது வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் வந்தால் எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நமக்கு சிறு வர புண்ணைதாங்க நம்ம அல்சர்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் இது எதனால் இந்த அல்சர் வருதுன்னு பார்க்கலாங்க நேர நேரத்துக்கு கரெக்ட் டைமில் நம்ம சாப்பிடாம இருக்கிறது லேட்டாக சாப்பிட்றது நல்ல காரமான ஆயிலியான ஃபுட்ஸை சாப்பிட்றது அன்ஹெல்த்தியான ஹோட்டல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் சோடா ஐட்டம் பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் அல்சர் வருங்க நிறைய மெடிசன் எடுத்துக்கிறவங்களுக்கும் அல்சர் வர்றதுக்கு நிறைய டேப்லெட்லாம் எடுத்துப்பாங்கல்லாங்க ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அல்சர் வர வாய்ப்பு ஒன்று அண்டு ஊர்கா டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கும் இந்த அல்சர் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க இது வரைக்கும் குடல் புண் வந்து எதனால் வருதுங்கிறத பார்த்தோங்க இனி வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்துட்டு அல்சர் வந்துருச்சு இனி வந்து இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் எப்படி அதை குணப்படுத்தலாம் அண்ட் இது வராமல் இருக்க என்ன பண்ணலாங்கிறத பற்றி தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் ரயில் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அல்சர் ரொம்ப சீக்கிரமாக சரியாக ரொம்ப பவர்ஃபுல் ரெமெடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மாதுளப்பழங்க மாதுளப்பழம் வந்து நம்ம ஜூஸாக வந்து அடிக்கடி எடுத்துக்கிறதுனால இது அல்சருக்கு ரொம்பவே நல்லது அண்ட் அல்சருக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புல உள்ள நிறைய ப்ராப்ளங்களை வந்துட்டு இந்த மாதுளப்பழம் வந்து சரி பண்ணும் அதோட நம்ம பாடி ஷைனிங் க்ளோயிங் எல்லாத்துக்குமே இந்த மாதுளப்பழம் ரொம்பவே நல்லதுங்க அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கசகசாங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோமே அதுதான் இந்த கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை தேங்காய் பாலில் நல்லா ஊற வச்சு அடிக்கடி நம்ம வந்துட்டு குடிக்கிறதுனாலையும் நம்மளோட அல்சர் சீக்கிரமாகவே சரியாயிரும் மூணாவது ரெமிடி என்னன்னாங்க முட்டைக்கோசுங்க இந்த முட்டைக்கோசை வந்துட்டு அல்சர் இருக்கிறவங்க ஜூஸாக வீக்லி டூ டைம்ஸ் வெறும் வயதில் வந்து எடுத்துக்கலாங்க மற்றவங்க அல்சர் இல்லாதவங்க வந்துட்டு பொரியலாக வச்சு சாப்பிட்லாம் இந்த வி முட்டைக்கோசில் வந்துட்டு க்ளூட்டமைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து அல்சரை வந்து சரி பண்ணுற ஆற்றல் அதில் இருக்குதுங்க ஃபோர்த் ரெமெடி வந்து மணத்தை கழிக்கிறதாங்க இதை வந்துட்டு நம்ம சூப்பாகவோ இல்லை கூட்டாகவோ அடிக்கடி நம்ம வந்துட்டு அல்சர் இருக்கிறவங்க தான் இல்லைங்க யார் வேணால் சாப்பிட்லாம் இது வந்துட்டு வயிற்றில் வந்து எந்த வித ப்ராப்ளமுமே வராமல் இந்த மணத்தை கழிக்கிற வந்து நம்ம வயிற்றை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அதோட நீர்ச்சத்து அதிகமான காய்கறி பழங்கள் எடுத்துக்கிறதுனால அல்சர் வரவே வராதுங்க வெள்ளரிக்காய் புடலங்காய் பூசணிக்காய் தர்பூசணி நுங்கு இல்லை நீர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து எப்போவுமே ரொம்ப கூலிங்காக இருக்கும் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க பொதுவாக சொல்லப்போனால் டைமுக்கு சாப்பிட்டுக்கிட்டு ஆயில் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்காமல் காரமான உணவுகளையும் எடுத்துக்காமல் நிறைய தண்ணி குடித்து நம்மளோட உடல் உறுப்புகளை நிறைய தண்ணி குடித்தா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கோங்க இப்படி இருந்தாலே நம்மளுக்கு எந்த அல்சர் இல்லை வயிறு சம்மந்தமான எந்த ப்ராப்ளமுமே நம்மளுக்கு வராதுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட தமிழ் ரெயின்போ வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்